ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ராமநாதபுரத்தில் இருக்க ஒரு எக்கோ டூரிசம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ராமநாதபுரத்தில் இது ரொம்ப ஃபேமஸான இடம், ஆனால் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. இந்த இடத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிச்சை மூப்பன் வலசை. இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா போட்டிங். அதாவது மன்னார் வளைகுடாவில் தான் நிறைய பவளப்பாறைகள் இருக்க இடங்கள் இருக்குது. ஸோ அந்த இடத்த தான் நம்ம இப்போ போட்டிங்கில் போய் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த இடம் எங்கே இருக்குது, போட்டிங் சார்ஜஸ் அண்ட் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் ராமநாதபுரத்துலேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ராமேஸ்வரத்துலேருந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது. நாங்கள் ராமேஸ்வரம் ட்ரிப் போனப்போ தான் இந்த இடத்த கவர் பண்ணோம். ராமேஸ்வரத்துலேருந்து இந்த இடம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்தால் கூகுள் மேப் லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி வந்துடலாம். லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரீங்க அப்படின்னா ஏர்வாடி தர்கா வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோ மாதிரி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஏர்வாடி தர்காலேருந்து இந்த இடம் 3 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த இடம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு எக்கோ டூரிசம் ஸ்பாட். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் இந்த இடத்த மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்கே போட்டிங் டைமிங்னு பார்த்தா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருக்குது. போட்டிங்க்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 5 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்குமே 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லா செவ்வாய்க்கிழமையுமே இங்கே லீவு. இவங்க கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போட்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்ருந்தோம். அப்போ தான் இந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பீச்சில் மணலோட கலரே ஒரு மாதிரி வெள்ளையாகவும் இங்கே கடலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்லேயும் தான் இருந்துச்சு. இங்கே நம்மளால் பெருசாக அலைகளை பார்க்கவே முடியல. ஏன் பெருசாக அலைகள் இல்லை அப்படின்னா அது காரணம் கோரல் ரீஃப்ஸ் தான். இங்கே பவளப்பாறைகள் அதிகம் இருக்கிறதுனால பெருசாக அலைகள் உருவாகிறதே இல்லை. இந்த பீச் ரொம்பவே அமைதியாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே பீச் ரொம்ப க்ளீனாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 போட் இருக்குது. ஒரு போட்டில் மேக்ஸிமம் 14 பேர் போகலாம். போட்டில் வர எல்லாருக்குமே சேஃப்டிக்காக லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. போட் ஆப்ரேட் பண்ணுற 2 பேர் கூட வருவாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி கடலுக்குள்ளே இருக்க மணல் திட்டுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். நம்ம மணல் திட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நம்மளால் நிறைய பவளப்பாறைகளை பார்க்க முடியுது. இதெல்லாம் இறந்து போன பவளப்பாறைகள்னு சொன்னாங்க. இந்த பவளப்பாறைகள்லாம் நம்ம சும்மா பார்க்கலாம், ஆனால் எதையும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ஏன்னா அது லீகல் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மணல் திட்டோட சைஸ் வேரி ஆகிட்டே இருக்குமா, அதாவது அலையோட தன்மையை பொறுத்து இந்த மணல் திட்டு மாறிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. காலையில் ஒரு சைஸ்லேயும் சாயங்காலம் வேறு சைஸில் கூட இருக்குமா. ஆனால் இந்த மணல் திட்டுக்காக இவ்வளோ பில்டப்னு நினைக்காதீங்க. இந்த மணல் திட்டோட ட்ரோன் ஷாட் பாருங்கள், உங்களுக்கே புரியும் இந்த திட்ட சுற்றி எவ்வளோ பவளப்பாறைகள் இருக்குன்னு. இங்கே கடல் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. கடலுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது நமக்கு. இது எல்லாமே உயிருள்ள பவளப்பாறைகள். உலகத்தில் மொத்தமாக 160 வகையான பவளப்பாறைகள் இருக்குது. அதில் 130க்கும் மேற்பட்ட பவளப்பாறைகள் நம்ம மன்னார் வளைகுடாவில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம மன்னார் வளைகுடாவை பவளப்பாறைகளின் சொர்க்கம்னு சொல்கிறாங்க. நம்ம வரப்போ வெளியில் பார்த்திங்கன்னா பவளப்பாறைகள் சொர்க்கங்கிற மாதிரி ஒரு போர்டும் வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம ஒரு 10-15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம கூட போட்டிங்கில் ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம இங்கிருந்து கிளம்பி கடலுக்குள்ளே 2 கிலோமீட்டர் உள்ளே போக போகிறோம். அங்கே போய் போட்டில் இருந்தே நம்ம பவளப்பாறைகளை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம்.
இது ஒரு கிளாஸ் போட்டு. இந்த கிளாஸ் வழியாக தான் நம்ம கடலுக்கு அடியில் இருக்க பவளப்பாறைகளை பார்க்க போகிறோம். அதுக்காக தான் அண்ணா சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம டிக்கெட் வாங்குறப்போ கவுண்டருக்கு பக்கத்தில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதாவது இங்கே என்னெல்லாம் வகையான பவளப்பாறைகள் இருக்குங்கிற மாதிரியான ஒரு போர்டு இருந்துச்சு. அந்த பவளப்பாறைகள் தான் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக சொல்லணுன்னா மான்கொம்பு, மேசை வடிவம், விரல் வடிவம், மூளை வடிவ பவளப்பாறைகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பவளப்பாறைகள் தான் மீன்களுக்கே வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பவளப்பாறைகளுக்கு நடுவில் தான் மீன்கள் முட்டைகளை வச்சு அதோட குஞ்சுகளை ரிலீஸ் பண்ணும். மீன்களோட இனப்பெருக்கத்திற்கு இந்த பவளப்பாறைகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கடைசியாக சுனாமி வந்தப்போ ராமநாதபுரம் தூத்துக்குடி பகுதியெல்லாம் பெருசாக பாதிக்கப்படல. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த பவளப்பாறைகள் தாங்க. இந்த மன்னார்வளைகுடாவில் மொத்தம் 21 தீவு இருக்குது. அந்த தீவை சுற்றிலுமே பவளப்பாறைகள் நிறைய இருக்குது. அதனால தான் சுனாமி கூட பெருசாக இங்கே பாதிப்பை ஏற்படுத்தலை. அது மட்டும் இல்லாமல் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய இந்த மன்னார்வளைகுடாவில் இருக்குது. அதனால தான் கவர்மெண்ட் இதை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க. போட் ஓட்டுற அண்ணாக்கிட்ட பேசணும். எப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல என்னென்ன பவளப்பாறைகள் இருக்குது, அதுவும் இவ்வளோ அடி ஆழத்தில் இருக்குதுன்னு எக்ஸாக்டாக தெரியுதுன்னு. அப்போ தான் அண்ணா சொன்னார், நாங்கள் போட் மட்டும் ஓட்டலை, நைட்டில் மீன் பிடிக்கவும் போகிறோம். அதனால் கடலை பற்றி எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். எது எது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு எக்ஸாக்டாக எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி சொன்னார். அதுவும் இல்லாமல் அண்ணா அவரோட பர்சனலான சில விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அப்போ தான் ஃபிஷர்மேனோட வாழ்க்கைனா என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ நம்ம கரைக்கு ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் போல் ஆச்சு. இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே நமக்கு ஒரு ஷாப்புமே இருக்குது. அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு அந்த அக்காட்டியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆ அக்கா, சாப்பாடெலாம் கிடைக்குமா? சாயந்திரமும் இருக்காதுங்கிறதுனால
சரி ஓகேங்க ஓகே ஒரு சாப்பாடு 120 ரூபாய் நண்டு கனவா இறால் அப்படி கேட்டா 1 கிலோ 1 கிலோ 1/2 கிலோ அப்படி கொடுப்போம் ஓ சரி 10 பேர் வந்தாடா 1 கிலோ அப்படி வாங்கி ஷேர் பண்ணி மொத்தமா சமைச்சி கூட சாப்பிட்டு போலாம் ஓகேக்கா ஓகே இதுவரைக்கும் கடலை பீச்சில் இருந்தே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் இப்போ கடலுக்குள்ளே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது கடலுக்குள்ளே ஒரு உலகமே இருக்குது அந்த உலகம் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இந்த ட்ரிப் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவோட விஷுவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் ராமேஸ்வரம் சீரீஸில் நம்ம ஆல்ரெடி குருசடை தீவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கை நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்